Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Om Sai Ra Sai Ra Anbe Sai Ra Piranbe Sai Ra Akilam Talika Atma Velika Anudinam Sai Ra Engalanbe Sai Ra சைரா என் உயிரின் உயிரானவர்களே, நேற்று நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனை ஒரு பெரிய பலமும் பெரிய அற்புதமும் நிறைஞ்சதாகவே இருந்தது. உடனே நீங்கள் கேட்கலாம், என்னென்னா ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்கெல்லாம் பண்ணாமல் நிறுத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லி. சாயப்போட குழந்தைங்க ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் ஒவ்வொரு பாசிட்டிவை பார்ப்பாங்க. அந்த பாசிட்டிவ் அப்படின்றது என்ன? ஏதாவது உண்மை நிலைக்கு ஒத்து வந்தால் தான் அது பாசிட்டிவ். உண்மை நிலைக்கு ஒத்து வரலை அப்படின்னா ஒத்து வர வைக்கிற அளவுக்கு அதை நம்ம பாசிட்டிவ்னு சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட மனுஷன்தான் நானும். அப்போ என்ன பாசிட்டிவ் கிடைச்சது? அப்படி என்ன உண்மை நிலையை ஒத்து போயிடுச்சு நம்ம பிரார்த்தனை? நம்ம பிரார்த்தனையை சாயப்பா எப்படி கேட்டாங்க அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அப்போ அன்பே சாயில ஒரு பெரிய திருப்பு முனை நடக்க போகுதா அப்படின்னு பார்த்தா, நேற்று நைட்டு ஒரு 10 மணிக்கோ 10:30 மணிக்கோ ஒரு அவசரமாக ஒரு ஆடியோ பப்ளிஷ் பண்ணோம். அதில் வந்து நம்ம சாய் அங்கமுத்து அவங்க அந்த ஆடியோ கொடுத்துட்டு என்ன பேசுனாங்க அப்படின்றதும், ஒரு குட்டி பாப்பா, அந்த பாப்பா வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க, கராத்தால பயங்கர ஒரு ஜாம்பவான். நான் அடித்து சொல்லுவேன், அந்த பாப்பாவுக்கு எதிர்காலம் பயங்கரமான ஒரு பிரைட்டாக இருக்கும் ஷோராக. ஏன்னா அந்த பாப்பா கிட்ட 2-3 தடவை நான் வீடியோ கால்ஸ் வரைக்கும் பேசியிருக்கேன். அவ்வளோ அற்புதமாக அமைதியாக அப்பாவோட பிளஸ்ஸிங் பெற்ற ஒரு குழந்தை. அந்த அன்பே சாயில எல்லாருக்கும் அந்த பிளஸ்ஸிங் இருக்குது. அந்த பாப்பாவாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பாப்பா வந்து ஒரு முன் உதாரணம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஆரம்பத்துலேயே அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி கொண்டு வர்றது அப்படின்றது, நம்ம ஒரு குழந்தைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறத விட ஒரு பெரிய நல்ல விஷயம். அது காலத்துலேயும் அழிக்க முடியாத விஷயங்கள் தான் இந்த ஸ்பிரிச்சுவல். சொத்து அப்படின்றது உங்களுக்கே தெரியும், எது நிரந்தரம் எது நிரந்தரம் இல்லைன்னு. நான் அதை பற்றி பேச விரும்பலை, அதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். அப்போ வந்து அந்த பாப்பா சொல்கிறது, அங்கமுத்து அவங்க சொல்கிறது, நம்ம பிரார்த்தனை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் எதுக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கணும். அப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்குதுன்னா நம்ம பண்ணக்கூடிய பிரார்த்தனை அந்தளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது, உண்மை நிலைக்கு தொடர்போடு இருக்குது. அப்போது உங்கள் லைஃப்பில் உங்கள் ஹஸ்பண்டும் உங்கள் அண்ணனும் எந்த சம்மந்தப்பட்ட ரிலேஷனும் குடியால வாழ்க்கை சீரழிஞ்சிருக்கலாம், இல்லை அழிஞ்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இதை எடுத்து நிறுத்தி தடுத்து அடுத்த வழியை ஏற்படுத்துவதற்கு உண்டான விஷயங்கள் தான் நேற்று நாம் செஞ்ச கூட்டு பிரார்த்தனை. இந்த கூட்டு பிரார்த்தனையை டெய்லியும் நம்ம பண்ணுறோம், 8 மணிக்கு நிச்சயமாக பண்ணுறோம். நேற்று வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருந்து பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் வலுக்கட்டாயமாக நான் ஆஃபீஸ் போக வேண்டிய நிலைமை, ஏன்னா ஒருத்தருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அடுத்த நிமிஷம் அடுத்த நொடி என்ன ஆகும்னு தெரியலன்னு சொல்லி அவர் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டதால் நேற்று நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு, பேசும்போதே 8 மணி இருக்கும்போது மனசில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட நான் பேசி அவங்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை நான் சொன்னேன். அப்போ இந்த அளவில் நமக்கு வந்து இந்த பிரார்த்தனை இருக்குதுன்னா, அப்போ இன்னும் எதை நினச்சி நம்ம பிரார்த்தனை பண்ணாலும் அது நிச்சயமாக எவ்வளோ அளவில் சக்ஸஸ் ஆகும்,
ஏன் சக்ஸஸ் ஆகுது, எல்லாருக்கும் இந்த கூட்டு பிரார்த்தனை சக்ஸஸ் ஆகுதா அப்படின்னா எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம சைடில் கூட்டு பிரார்த்தனை சக்ஸஸ் ஆகுதுன்னா நிச்சயமாக என்னால் ஒரு விஷயத்த சொல்ல முடியும். இங்கே என் மனசு வந்து அவ்வளோ ஒரு வெள்ள மனசு இங்கே இருக்கிற அன்பே சாயில இருக்கிற குழந்தைங்களுக்கு. ஒரு 10 பேர் கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 8 பேராவது நல்ல ஒரு பியூர் ஹார்ட்டட் பர்சன்ஸாக இருக்காங்க. இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு டக்குன்னு ஒரு உதயம் தோணுது, என்னென்னா நம்ம கூட்டு பிரார்த்தனைக்குன்னு சொல்லி யாரெல்லாம் சாய்ப்பா கிட்ட இன்னும் அளவுக்கு அதிகமாக நெருங்கி நல்ல ஒரு தன்னலத்தை தாண்டி பொதுநலமும் அடுத்தவங்களுடைய சந்தோஷமும் முக்கியம்னு நினைக்கிறவங்க ஒரு டீம் மாதிரி உருவாக்கி அவங்க இவங்களுக்காக ப்ரே பண்ணா இன்னும் எவ்வளோ பெரிய மிராக்கல்ஸ் நடக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதையும் நம்ம செய்வோம். சாயப்பா நம்மளை நிறைய இடத்துல நிறைய வேலைகளை செய்வதற்கு தயார் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இனி அடுத்தது கூட்டு பிரார்த்தனைக்குன்னு சொல்லி ஒரு டீம் நம்ம செட் பண்ண போகிறோம். அது சரியான நபர்களை தேர்ந்தெடுக்க போகிறோம். அதில் யாரெல்லாம் விருப்பமாக இருக்கிறாங்களோ அவங்க தயவு செய்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அப்போ யாராருக்கெல்லாம் கூட்டு பிரார்த்தனை தேவைப்படுதோ அவங்க இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து அந்த கூட்டு பிரார்த்தனைக்குன்னு சொல்லி ஒரு தனியான ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை தயார் பண்ணி அதில் இவங்களுடைய விஷயங்களை நான் சொல்லிட்டேன்னா அவங்க கூட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. அப்போ அந்த பவர் எந்த அளவுக்கு வந்து நிற்குது பாருங்க. கூட்டு பிரார்த்தனை எல்லாத்துக்குமே பண்ண முடியாது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு தடவைக்கு மேலே இன்னொரு தடவை பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த ஒரு தடவை பண்ணும்போதே அதனுடைய பவர் ஸ்டார்ட் ஆகிடுது. ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் மாத்திரை மருந்து என்ன சொல்கிறாரு, 4 நாள் ஃபீவர் இருக்கும் அது வரைக்கும் அந்த மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு நாளில் மாத்திரை போட்டு ஃபீவர் குறையலன்னு சொல்லி இன்னொரு டாக்டர்கிட்ட போனால் அவர் ஒரு 4 நாள் ஆக்குவார், இன்னொரு டாக்டர்கிட்ட போனால் இன்னொரு 4 நாள் ஆகும், ஃபீவர் வந்து ரெடியூஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தர் மாத்திரையும் ஒவ்வொரு விதமான பவர்ஸ். ஸோ ஒவ்வொரு டாக்டர்ஸும் ஒவ்வொரு விதமான அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணி தான் அவங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அதனால் ஒரு தடவைக்கு மேலே இன்னொரு தடவை கூட்டு பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்தையும் நம்ம சரி பண்ணுவோம். ஏன்னா இது வந்து இன்னமும் நம்ம நிறைய சுத்தப்படுத்த வேண்டிய இடத்துல இங்கே இருக்கும். அதனால் கூட்டு பிரார்த்தனை மொத்தமாக ஒரு 15-20 பேர் மட்டும்தான் இந்த கூட்டு பிரார்த்தனை டீம் வந்து நம்ம செட் பண்ணுவோம். இவங்க எப்படி இருக்கணும், இவங்களுக்கு என்ன தகுதிகள், அதையும் நான் சொல்லிடுறேன். சாயப்பா மேலே அதிதீவிரமான நம்பிக்கை ஒன்று. ரெண்டாவது, தனக்குடைய கஷ்டங்களை என்றைக்கும் இதுவரைக்கும் பெருசாக நினச்சிருக்க கூடாது. தன்னுடைய கஷ்டங்கள் அதெல்லாம் வந்து தாண்டி நிற்கணும். மூணாவது, எது வந்தாலும் அது ஏற்றுக்கக்கூடிய தைரியம் மனப்பக்குவம் இது இருக்கணும். நாலாவது, சாயப்பாவுடைய ஆழ்ந்த ஒரு நம்பிக்கையும் அன்பும் வச்சுருக்கணும். இது மாதிரியான சில தகுதிகள் தான். இது இருந்துச்சுன்னா நீங்கள் அன்பே சாயில கூட்டு பிரார்த்தனையில் முக்கியமான ஒரு நபர்களாக நீங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ப்ரேயர்ஸ் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். அதை நீங்கள் தான் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணணும். உங்களோட வாய்ஸில் எனக்கு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும். அதை நம்ம அன்பே சாயில கொடுப்போம். இது மாதிரி தான் ஒவ்வொரு பிரார்த்தனையும் நீங்கள் வந்து உங்களுடைய பிரார்த்தனையாக நினச்சி நம்பிக்கையோடு நீங்கள் சாயப்பாவுக்கு பிரார்த்தனை பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு திடீர்னு கஷ்டம் வந்துருச்சுன்னா திடீர்னு வந்து தயங்கி நின்றுடக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் பர்சனாக நீங்கள் இருக்கணும். அப்படிப்பட்ட பர்சன்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஆடியோ பண்ணுங்கள். நான் ஒரு சில கேள்விகள் கேட்குறேன். அந்த கேள்விகள் எனக்கு வந்து கரெக்டான இடத்துல நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக நம்ம இது மாதிரி செய்வோம். இது கடவுளுக்கு செய்யக்கூடிய தொண்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் ஆகுங்க, நீங்கள் என்றைக்கு தயாரோ அன்றைக்கி நீங்கள் சொல்லுங்கள், அன்றைக்கி நம்ம சரி பண்ணலாம். இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை நம்ம அன்பே சாயில நிறைய செய்யணும். நிறைய பேருக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி ஒரு நியாயமான வழியில் நம்ம இன்னமும் போனோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை
ஏற்படுத்துவதற்கு இந்த கூட்டு பிரார்த்தனையில் நமக்கு உதவோ. நம்ம போக வேண்டிய பாதை இன்னும் நிறைய இருக்குது அப்படின்றத சாயப்பா திரும்ப திரும்ப ஏதோ ஒரு ரூபத்தில் தொடர்ந்து நமக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. நான் கூட நினச்சேன் இது எத்தனை நாளில் நம்ம வந்து பேசுவோம், எப்போ நமக்கு முடியும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது முடிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்தது அவர் என்ன அசைன் பண்ண போகிறாரு நமக்கு அப்படின்னு தெரியல. ஸோ ஆரம்பிக்கும் போதே நான் யோசித்தேன் இது எப்படியும் ஒரு 2020 வரைக்கும் நம்ம பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பீச் கம்மியாகி வேற ஏதாவது அசைன் ஆனாலும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் இது வந்து அசைன் ஆகிறதுக்குள்ளான வாய்ப்பே இல்லை போல இருக்குது. இப்போதைக்கு இன்னமும் தொடர்ந்து நம்ம ஸ்பீச்சஸ் போயிட்டு தான் இருக்கும் போல இருக்குது. பரவாயில்ல, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கூட நான் பேச ரெடியாக தான் இருக்கேன். சாயப்பா எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னா. நம்ம லைஃப்பில் பெரிய விஷயங்களை நம்ம சாதிக்கணுன்றதுக்கு பதிலாக சின்ன சின்ன விஷயங்களை சாதித்து நம்ம மனசில் நம்பிக்கையை பெருக்க வைக்கிறது தான் நான் முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களை ஜனாதிபதி ஆக்கிற, உங்கள் ப்ரைம் மினிஸ்டர் ஆக்கிற, உங்களை பெரிய தொழிலதிபர் ஆக்கிற அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. கடவுளுடைய குழந்தையாக ஆக்க விரும்புகிற அப்படின்றது தான் என்னுடைய சேலஞ்சாக இருக்குது. கடவுளுடைய குழந்தையாக ஆகிட்டோம் அப்படின்னாவே நீங்கள் ஜனாதிபதி ஆனாலும் சரி, இல்லை ஒரு ரோட்டில் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையை நடத்தி வச்சுருந்தாலும் சரி, என்ன சந்தோஷமோ அதே சந்தோஷம்தான் இங்கே கிடைக்கும். அதுக்கு தான் கடவுளோட குழந்தையாக ஆகணும் அப்படின்னு. நம்ம எவ்வளோதான் பெரிய பதவியில் இருந்தாலும் நம்ம மனசு அது எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணுது, நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க வைக்குதுன்றது தான் முக்கியமான விஷயம். காசு இருக்கிறவங்க எல்லாரும் நல்லபடியாக தூங்குறாங்க, நிம்மதியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. படித்தவங்களும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நான் நிறைய பேருடைய கஷ்டங்களை கேட்குறேன். காசு இருக்கிறவங்களும் அளவுக்கு மீறி கஷ்டப்படுறாங்க, நல்லா படித்து முடித்து சர்வீஸில் இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறாங்க, ஏழையாக இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறாங்க சொல்ல முடியாத அளவுக்கு. ஆக மொத்தம் நமக்கு என்ன நினைக்கிறோம், அவனை மாதிரி நம்ம இல்லையேன்னு நம்ம நினைக்கிறோம். அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா, அவனை மாதிரி நம்ம இல்லைன்னு அவன் நினைக்கிறான். இப்படி தான் இந்த உலகம் போய்கிட்டே இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் தனக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றத எல்லாரும் உணர்ந்துக்கிட்டாவே நம்ம கஷ்டத்தை நம்ம என்றைக்கும் எப்பயும் பெருசுப்படுத்தவே மாட்டோம். நம்ம கஷ்டத்தை பெருசு படுத்தலைனாவே நீங்கள் சாயப்பாட குழந்தையாக மாறிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தமாகுது. ஒரு விஷயத்தை தொடர்ந்து நீங்கள் சாயப்பாட்ட நச்சரிக்காதீங்க. இது ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்களோட ஆதங்கம் தன்னுடைய குழந்தைக்கு டைவர்ஸ் கிடச்சிடுச்சு, டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா தான் குழந்தைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும், ஆனால் வந்து டைவர்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க, சீக்கிரமாக கொஞ்சம் வந்து ப்ரே பண்ணுங்க அப்படின்னாங்க. நைட்டு வந்து லேட் நைட் ஆகிடுச்சு, இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம சொல்லணுன்றதுக்காக நான் வந்து அவங்களுக்கு திருப்பி ஆடியோ பண்ணேன். அதாவது பெற்றவங்களுக்கும் தெரியுது, அந்த குழந்தைக்கும் தெரியுது டைவர்ஸ் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு. கடவுளுக்கு தெரியாதா? கடவுளுக்கு தெரியாமலா போயிடும். இவங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்தா இவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும், ஏன் அப்புறம் டைவர்ஸ் கொடுக்காம அதுக்கு உண்டான விஷயத்தை சாயப்பா வந்து சரி பண்ணலை? அவங்ககிட்ட சொன்னதை தான் நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். நம்ம எது நல்லது நினைக்கிறோமோ அது கெட்டதாக இருக்கலாம், நம்ம எது கெட்டது நினைக்கிறோமோ அது நல்லதாகவும் இருக்கலாம். இது நமக்கு தெரியாது, சாயப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போது அவர் ஒரு விஷயத்தை தாமதப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதில் வேறு ஏதோ சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தமாகுது. உடனே வேறு ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குதுன்னா நம்ம நெகட்டிவாக நினச்சிக்க வேண்டாம். அதாவது நம்ம தாத்தா சொல்லுவார், அந்த காலத்தில் வந்து தந்தின்னு சொல்லுவாங்களா, டெலிகிராம். இப்போ டெலிகிராம்னு ஒரு ஆப்பே இருக்குது. அப்போது தந்தி, உங்கள் வீட்டில் தந்தி வந்துருச்சு அப்படின்னா வயிற்றுலலாம் வந்து ஒரு மாதிரி கலக்கு கலக்குன்னு கலக்குமா? தந்தின்னு என்னது முக்கால்வாசி ஒரு நினச்சி பார்க்க முடியாத விஷயங்கள் நடந்தால் தான், ஒரு துக்கமோ ஒரு சோகமோ இருந்தால் தான் தந்தி வடிவில் வரும்.
சந்தோஷமான விஷயங்கள் தந்தி வடிவில் வராதுன்றது மக்களுடைய கணக்கு. அப்போ சாயப்பா ஏதோ வந்து வெறும் பொறுமையாக இருக்க சொல்கிறாரு அப்படின்னா, அது வந்து ஏதோ இந்த விஷயம் அவருக்கு பிடிக்கல அப்படி இருக்குது, இந்த விஷயத்தால் இன்னும் ஏதோ பிரச்சனை வந்துடும்னுக்கு பயப்படுறதுக்காக கிடையாது. உங்களுக்கு நீங்கள் அந்த பாதையில் தான் போகணுன்றது அவருக்கும் விருப்பமாக இருக்கலாம், ஆனால் அந்த பாதை வந்து இப்போ கொஞ்சம் சரியில்லை, முள் நிறைய இருக்குது, கல் நிறைய இருக்குது, சில அபாயகரமான வளைவுகள் இருக்குது, அதெல்லாம் தயார் பண்ணி உங்களை சந்தோஷமாக அனுப்பணும்னு நினைக்கிறாரு. அதை தயார் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாட்களோ இல்லை கொஞ்சம் மாதங்களோ இல்லை கொஞ்சம் வருஷங்களோ ஆகும். அப்போ இவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணிட்டோம், அவர் என்ன தான் சொல்ல வராருன்னு நம்ம கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போவோமே. ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா முடிவு பண்ணிக்கோங்க, அவர் கொடுக்குற வழியில் போனாதான் நம்ம வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நமக்கு பிடிச்ச வழியில் தான் போவேன், அதை அவர் சரி பண்ணணும் அப்படின்னா அந்த வழிகளை நம்ம நினச்சி பார்த்து நம்ம செஞ்சதால தான் இன்றைக்கி அவருக்கு பிடிக்காத வழியில் போய் நமக்கு பிடிச்ச வழியில் சூஸ் பண்ணி தானே இன்றைக்கி இத்தனை பிரச்சனைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என் வாழ்க்கை கணக்கு கற்றுக் கொடுத்த ஒரே பாடம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தை என்னால் தெளிவாக சொல்ல முடியும். என்னது, எனக்கு பிடிச்ச பாதையில் தான் நான் வந்து சாயப்பாட்டை கேட்டிருக்கேன், அவர் கொடுக்கலன்றவனே நானே எடுத்துக்கிட்டேன், அதனால் வாழ்க்கையில் நான் கஷ்டப்பட்டேன், அவ்வளோதான். அப்போது அவருடைய பாதையில் நம்ம ட்ராவல் பண்ணணும், எனக்குன்னு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு இந்த இடத்துல நான் தெளிவாக இருக்கேன். இதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், ஒரு தோல்வியிலேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம். உடனே சில பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப அண்டக்கி அந்த லக்கி இந்த லக்கி. தயவு செய்து வாட்ஸ்அப்பில் சில பேர் மெசேஜ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்ம என்ன சொல்லி வந்து வச்சுருக்கோம் அன்பே சாயில் வாட்ஸ்அப்பில். நான் வந்து உங்களுடைய ஆடியோவை கேட்கல, உங்களுக்கு ரிப்ளை பண்ணலை அப்படின்னா உடனே இமீடியட்டாக ஒரு ஏகப்பட்ட கற்பனைகளை வந்து நீங்கள் தட்டி விடுறீங்க. சரி, அந்த கற்பனைகள் நல்லதாக இருக்குதுன்னு பார்த்தா சந்தோஷப்படலான்னு பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. என்னென்னா, அண்ணா எனக்கு இதுக்கு கூட லக்கு இல்லையா, இதை கூட நீங்கள் பார்க்க மாட்டிங்களா, இதுக்கு கூட ஆன்சர் பண்ணலை, சரி பரவாயில்ல சாயப்பா எனக்கு வந்து இன்னமும் எனக்கு வழி விடலை, என்ன வார்த்தை இது, இல்லைம்மா என்ன வார்த்தை இது, இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் நம்ம சொல்லியிருக்கோம்மா, ஏன் அந்த பொறுமை பார்த்த மாட்டேந்து. நீங்கள் நினச்ச உடனே நடந்துட்டால் அது பாசிட்டிவ், நீங்கள் நினச்ச உடனே அது நடக்கலை அப்படின்னா அது நெகட்டிவ். இது யார் வந்து உங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்தாங்கன்னு தெரியல, அப்படி ஞானத்தை யாராவது கொடுத்தாங்கன்னா அந்த ஞானத்தை கொடுத்த ஒரு மக்களை முன்னாடி காட்டுங்க, நான் பதில் சொல்லிக்கிறேன். நம்மளுடைய பாயிண்ட்டை என்றைக்கும் புரிஞ்சுக்கோங்க, நம்ம போகிற பாதை சூப்பர், நம்ம நினைக்கிறது சூப்பர், நம்ம பொறுமையாக இருக்கிறது அதை விட சூப்பர். இன்னொரு தடவை இது மாதிரியான விஷயங்களை தயவு செய்து கொண்டு வராதிங்க, இல்லைன்னா நான் வாட்ஸ்அப்பை நான் டெலிட் பண்ணிவிடுவேன். நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்காததுக்கு காரணம் இது ஒன்று தான், நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுவீங்க டிசப்பாயிண்ட் ஆவீங்க, உடனே என்னமோ சாயப்பாவே வந்து உங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ணுற மாதிரியும் இன்னும் உங்களுக்கு அந்த இடத்துக்கு போகலைன்ற மாதிரியும், அதனால் மனசு எனக்கு அந்த விஷயத்துக்காக தான் இத்தனை நாள் நான் கொடுக்காமல் இருந்தேன். இல்லைனா கொடுக்கக்கூடாதுன்றது கிடையாது, கொடுக்காததுக்கு காரணம் இப்படி தான். ஒரு நாளைக்கு எனக்கு சர்வசாதாரணமாக 200-500 மெசேஜஸ் வருது, நான் எத்தனை மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ண முடியும், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என் இடத்துல இருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ உடனேமா சாயப்பா வந்து இந்த விஷயத்தை வந்து கொண்டு போகக்கூடாதுன்ற மாதிரியும் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுகிறத முதல்ல நிறுத்துங்க. நான் அதுக்கு தான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மாதிரியான நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா ஒரு சாதாரணமான ஒரு விஷயம், நான் ஒரு சாதாரணமாக ஆனால் ஆனு நான் பார்க்கலன்றவனே நீங்கள் இவ்வளோ தூரம் டிப்ரெஷன் ஆகுறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் இன்னும் எத்தனையோ பெரிய பெரிய இடத்துக்கு நம்ம போக போகிறோம், அதுக்கெல்லாம் அடிப்படை தேவை என்ன தெரியுமா, பொறுமை. அப்போது அந்த இடத்துக்கும் இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியும், வாய்ப்பே இல்லை, நிச்சயமாக வாய்ப்பே இல்லை. அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த மூட நம்பிக்கைக்கு எதிராக நீங்கள் வாங்க, மூட நம்பிக்கையில் உட்காந்து நம்ம முக்கி முக்கி முக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சான்ஸே கிடையாது வெளியில் வர்றதுக்கு. அதில் தான் நம்ம வந்து தண்ணியில் முக்கிற மாதிரி முக்கிக்கிட்டே இருக்கோம், எவ்வளோ நேரம் தான் தண்ணியில் நம்ம வந்து உட்காந்து முக்கிக்கிட்டே இருக்க முடியும், மூச்சு விட முடியாதுல்ல. அப்போ அந்த மூட நம்பிக்கையில் இருந்தோம், அது அளவுக்கு அதிகமாக வந்து
அதுக்குள்ளேயே நுழைஞ்சி ஒரு பெரிய ஆறாக நினச்சிக்கோங்க. நான் சொல்கிறது நீங்கள் ஜஸ்ட் இமேஜ் பண்ணுங்கள். மூட நம்பிக்கைன்றது ஒரு பெரிய ஆறு. அதில் நம்ம வந்து அந்த சின்ன வயசில் சொல்லுவாங்க இல்லையா, முக்கிக்கோ முக்கிக்கோன்னு சொல்லுவாங்க. அது முக்கிக்கோ அப்படின்னா வந்து மூச்சை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு நிமிஷம் இருக்கிறது. ஆனால் எத்தனை நிமிஷம் தான் தெரியல, ரெண்டு நிமிஷமா இல்லை ஒரு நிமிஷமானு தெரியல. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டம்முன்னு மேலே எழுந்திரிச்சு மூச்சு விடுவோம். அப்போ அந்த மூடநம்பிக்கை அப்படின்ற ஒரு ஆறில் நீங்கள் தொடர்ந்து மூச்சை பிடிச்சிக்கிட்டு தண்ணிக்குள்ளே இருந்தீங்கன்னா என்ன ஆவீங்கன்றது யோசிச்சு பாருங்கள். அது இங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் அதை ரிப்பீட்டடாக பண்ண பண்ண என்ன ஆகும், நான் சொல்ல விரும்பலை. இங்கே எல்லாரும் நல்லபடியாக வாழணும், சந்தோஷமாக இருக்கிறோம், வெற்றிகரமான மனுஷனாக வாழணும், நாலு பேரை பற்றி கவலைப்படாமல் ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிற விரும்புகிறேன். கடவுளுக்கு மட்டும் அடிபணிங்க, மனிதர்களுக்கு சான்ஸே கிடையாது, அடிபணியவே வேண்டாம். அடிப்படிவுனா என்னது, பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணுறது, அதை நான் சொல்லலை. ஒரு பேருக்காக, பதவிக்காக, நம்மளுடைய விஷயத்துக்காக எந்த மனுஷனையும் சுயநலத்தின் போக்கில் அடிப்பணிய வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். கடவுள் நமக்கு என்ன விடுறாரோ அதை அக்செப்ட் பண்ணுங்கள். கர்மாவை அந்த அளவுலே அக்செப்ட் பண்ணுங்கள். கர்மாவில் அந்த அளவில் அக்செப்ட் பண்ணால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். சின்ன குழந்தை கீழே பொத்துன்னு விழுது, டக்குன்னு எந்திரிக்குது. ஏன்னா அது விழுந்த திசையிலேயே எந்த எதிர்ப்பும் இல்லாமல் கீழே விடுறதால வலி கம்மி. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கீழே விழுறோம், ஐயோ அந்த திசையில் விழுந்தால் ப்ராப்ளம் ஆகிடுமோன்னு சொல்லி வேறு பக்கம் விழுறோம். கிட்டத்தட்ட 60% விழுந்த திசையில் விழுந்திருந்தால் தப்பிச்சிருக்கலாம். விழுக போகிறமேனு சொல்லி எதிர் திசையில் போகும்போது தான் ஃப்ராக்சர் ஆகி கால் உடையுது, கை உடையுது, பேட்டை வச்சு ஆப்ரேஷன் பண்ணி 6 நல்ல உடம்பை ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் அடுத்த 6 வேலைக்கு போகிறதுக்கே நமக்கு டென்ஷன் ஆகுது. என்னடா வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டோம், சந்தோஷமாக இருந்துட்டோம், இப்போ மறுபடியும் வெளியில் அனுப்புகிறாங்களே அப்படின்ற மாதிரி. அப்போ கர்மாவை கர்மாவுடைய இடத்துலையே நீங்கள் அக்செப்ட் பண்ணி எதிரியை எதிரி இடத்துலையே நீங்கள் போனால் தான் ஜெயிக்க முடியும். அது மாதிரி தான் இங்கேயும் கர்மாவை என்ன வருதோ அதே லெவலில் அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதை தோற்கடிக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட நல்ல எண்ணத்தின் மூலமாக அது பெருகி இருக்குது. எல்லாருக்கும் தெரியும் கொரோனா முதல் ரெண்டாவது அலை, மூணாவது அலை, இப்போ நாலாவது அலை மறுபடியும் வருது அப்படின்னு. ஸோ மூணாவது அலை வமைக்கிறான், இதனோட அலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னாங்க. அலை பரவல் ஜாஸ்தியாக இருந்தது, ஆனால் பெருசாக ஒன்றும் உயிரிழப்பு ஒன்றும் இல்லை இஸ் கம்பேர் வித் செகண்ட் அலை. அப்போ ரெண்டாவது அலை எப்படி இருந்தது, பெரிய அளவில் மோசமான ஒரு விபரீதத்தை கொடுக்கலையா, எத்தனை பேர் அப்பா எல்லா மெயின் சிட்டிலையும் பார்த்தீங்கன்னா போட்டு டிவி சேனலில் பார்க்கும்போது ஒரு மரண ஓலம்தான் கேட்டதே தவிர ஒரு சந்தோஷமான விஷயங்களே கேட்கல. ஆனால் அந்த ரெண்டாவது அலையில் நோய் எதிர்ப்பு சக்தி பல பேருக்கு பெருகி இருக்குது, அதுதான் நம்மளை காப்பாற்றுது அப்படின்றாங்க. ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடக்குதுன்னா ஒரு எதிரிகள் இடத்துல நீங்கள் எதிரியை அவனுடைய இடத்துல மீட் பண்ணும்போது தான் உங்களுக்கு உங்கள் பலம் என்ன அப்படின்றது தெரிய வரும். அப்போ கர்மாவை கர்மாவோட அளவுலே அக்செப்ட் பண்ணும்போது உங்கள் நல்ல எண்ணத்தின் மூலமாக அந்த எதிர்ப்பு திறன் வந்து அதிகமாகி அதை சாகடிக்கும், அவ்வளோதான். அப்போ இந்த மூட நம்பிக்கையெல்லாம் ஓரம் கட்டிடலாமா? இப்போ மூட நம்பிக்கை உங்களுக்கு ஆபத்தா இல்லை உயிரா? யாரோ என்னென்னமோ சொல்லுவாங்க, நீங்கள் உனக்கு அதாயிடுச்சு இதாயிடுச்சு. எனக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான், நம்ம தெரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு லேடி வந்து நின்னாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு லேடி வந்து வெள்ளிக்கிழமை அதுவுமா மஞ்சள் கலர் புடவை கட்டி, சில பேருக்கு உடம்புலாம் மெய் சிலிருக்கும் சிலுக்கட்டும், நான் மறுபடியும் ஒரு பதில் சொல்கிறேன் அதுக்கு என்ன, அதுக்கப்புறம் மெய் சிலிருக்காது சிரிப்பு தான் வரும். அப்படியே மஞ்சள் கலர் புடவை கட்டி நல்லா சந்தனம் நல்லா குங்குமம் கையில் வந்து சட்டி, அந்த சட்டிக்குள்ளே வேப்பிலை வந்துக்கிட்டு வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. உடனே நம்ம அம்மா யாருங்க அப்படின்னு பார்க்குறாங்க. வந்து அம்மா கிட்டவுடனே ஏதோ ஒரு காசு எடுத்து கொடுத்த உடனே, காசுலாம் வேண்டாம் எனக்கு புடவை வேணும். உடனே நம்ம எல்லாருக்கும் மெய்சில் இருக்கும்னு நினைக்கிறப்போ, எனக்கு புடவை வேணும் அப்படின்னு. சரி புடவை கேட்குதுன்னு இந்த அம்மா என்ன பண்ணுது, இந்த அம்மா கட்டாத ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்து தேடி கண்டுபிடிச்சி 10 நிமிஷம் தேடி கண்டுபிடிச்சி
எட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த புடவை வேண்டாம், உங்ககிட்ட வந்து பட்டு புடவை ஒன்று இருக்கோ, அந்த பட்டு புடவை தான் எனக்கு வேணும். நல்லா கேட்டுக்கோங்க, பட்டு புடவை வேணும், அந்த புடவை தான் வேணும். ஆனால் என்னுடைய கண்ணுக்கு என்ன தோணுச்சு, அம்மாவோட கண்ணுக்கு அது கடவுளாக தோணுச்சு, ஆனால் என் கண்ணுக்கு அது கடவுளாக தோணலை, நல்லா வேஷம் போட்டு ஏமாத்துகிற ஒரு லேடியாக தோணுச்சு. உடனே அம்மா சொல்கிறாங்க, இல்லை பட்டு புடவைலாம் இல்லை, போயிட்டு வா அப்படின்றாங்க. ஏன்னா புடவை கிட்ட உடனே யாருக்கு தான் அந்த மனசு வரும், அது பட்டு புடவை கொடுத்துருவீங்களா? அப்போ வந்து இல்லையே அப்படின்னு சொல்லி இவங்க மறுபடியும் தயங்கி 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 சொல்கிறாங்க, இல்லை இருக்குது, உன்னுடைய பீரோவில் பட்டு புடவை இருக்குது, யார் வீட்டில் தான் பட்டு புடவை இருக்காது? ஒரு 50 வயசை தாண்டினவங்க வீட்டில் பட்டு புடவை இல்லாமலாம் இருக்கோ? அது மறுபடியும் சொல்கிறாங்க, பட்டு புடவை இருக்குது, பட்டு புடவை இருக்குது, பட்டு புடவை இருக்குதுன்னு சொல்லி மறுபடியும் 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 எகெயின் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. சொல்ல 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 இந்த அம்மாவுக்கு வந்து ஓவர் டென்ஷன் ஆகிடுது, இல்லவே இல்லை அப்படின்றாங்க. அப்போ வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க, மறுபடியும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. அந்த அம்மா ஓவராக பேசுது, என்ன பேசுது, உனக்கு வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வரும், நீ வந்து வாடமாட்ட, உனக்கு வீட்டில் இன்னும் பெரிய பெரிய அளவில் வந்து கஷ்டங்கள்லாம் வரும், நீ பொய் சொல்கிற அப்படின்னு. எந்த கடவுளாவது தன்னுடைய குழந்தைங்ககிட்ட சாபம் விடுவாங்களா? உடனே இந்த அம்மாவுக்கு போய், இந்த அம்மா உடனே வந்து பீரோவுக்கு போகிறாங்க, பட்டு புடவை எடுக்கிறாங்க போயிட்டு. ஏன்னா சாபம் விடக்கூடாது இல்லை, அதனால் நான் என்ன சொல்ல என்னம்மா பண்ணுறீங்கண்ணா, நான் அதை எடுக்கிறேன்டா, அது வந்து அவங்க சொல்கிறாங்க இது நம்ம குடும்பத்துக்கு பேரிழப்பு வந்துடும்மா அப்படின்னு சொல்லி. சரி அதுக்கு என்னென்னா, சரி இது கொடுத்தாதான் அந்த பேரிழப்பு வராமல் இருக்குமா? எந்த கடவுளாவது ஒரு ஒரு விஷயத்தை வந்து வலுக்கட்டாயமாக நம்மக்கிட்ட எடுக்குமா சொல்லுங்கள்? அப்போ வந்து இல்லாட்டி சாபம் விடுவாங்களா? வலுக்கட்டமே எடுக்கல, சாபம் விடுவாங்களா? அப்போ இதெல்லாம் நமக்கு தான் தெரியணும். நம்ம இந்த மூட நம்பிக்கையை ஒழிக்கிறோம், ஆனால் கடவுளை நம்புகிறோம். மூட நம்பிக்கையை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய பெரிய மனுஷங்களும் சின்ன மனுஷங்களுக்கு வேணால் இது சாதகம், ஆனால் நம்ம ஏமாற தயாராகவே இல்லை. உடனே நான் அந்த அம்மாட்ட வெளியில் வந்து நிற்கிறேன், என்னம்மா உனக்கு பிரச்சனை உனக்கு அப்படின்றதுக்கு, தம்பி பட்டுப்புடவை கேட்டேன் அப்படின்னாங்க. எந்த புடவையும் கொடுக்க முடியாது, நீ கிளம்புறியா அப்படின்னு. நான் வா போதா, ஏன்னா எனக்கு தெரியுது ஃப்ராட்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. இல்லை தம்பி, குடும்பம்லாம் நல்லா தான் இருக்குது, எப்பயும் சந்தோஷமாக தான் இருப்பேன், குடும்பம்னா கஷ்டம் வரதான் செய்யும், இன்பம் வரதான் செய்யும், அதை பற்றி நாங்கள் எதைக்கும் கண்டுக்கவே இல்லை, எங்கள் குடும்பத்து மேலே இவ்வளோ அக்கறை வச்சுருக்கல்ல, பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை தம்பி, அட்லீஸ்ட் பழைய புடவை அதை அம்மா கொடுக்குறோம் சார், எந்த புடவையும் கிடையாது, நீ கிளம்பு அப்படின்னு. நான் என்ன தம்பி இப்படி கிளம்புறியா இல்லையா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கடக்கடை கடக்கடன் போயிட்டாங்க. ஸோ இப்படி தான் நம்மளை மூட நம்பிக்கைக்கு முட்டாளாக்கி, நம்மளை பயந்து, நம்மளை ஏமாற்றி வாழக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து குடுக்குடுப்புக்காண்ட இவ்வளோ குடுக்குடுப்புக்காரன் யாருமே எங்கேயுமே கிடையாது. இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன், நமக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு கூட வச்சுக்கலாம். அவர் வந்து நம்ம வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்தது, அதான் நான் நம்ம இந்த கடன் பிரச்சனை அடிக்கடி சொல்கிறோம்ல. அப்போ வந்து அம்மாவுக்கு ஒரே குழப்பம், இவன் நல்ல திறமையாக தானே இருக்கா, இவன் தப்பான வழிக்கு போகிறது இல்லை, ஒரு சிகரெட் அடிக்கிறது இல்லை, தண்ணி அடிக்கிறது இல்லை, மற்ற எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, அப்படி இருந்தும் இவனுக்கு இவ்வளோ பெரிய கடன் வந்து நிற்குது, இது ஏதாவது தோஷம் கீது இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் வந்து வேலை செய்கிற பாட்டி அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பாட்டிமா என்ன பண்ணுது, ஒரு மனுஷன், தங்கமான மனுஷன், நீங்கள் போகவே வேண்டாம், அவரே வீட்டுக்கு வந்து பார்த்து தம்பியோட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக புட்டு புட்டு வைப்பாரா, வெறும் 100 ரூபா மட்டும்தான் வாங்குறாரா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து என்கிட்ட கேட்டாங்க, இது மாதிரி பார்க்க போகிறேன்டா, இது மாதிரி என்னடா அப்படின்னாங்க. நான் ஒரே வார்த்தை தான் சொன்னாம்மா, நான் வந்து கடன் ஆனதுக்கு காரணம் தோஷம் கிடையாது, நேரமும் கிடையாது, என்னுடைய புத்தி சரியில்லை, நான் வந்து என் புத்தியை சரியாக நான் பெருக்கிக்கலை, நான் அறிவே இல்லாமல் தொழில் பண்ணுறேன், அறிவு இல்லாமல் தொழில் பண்ணி முட்டாள் ஒரு தொழில் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய அப்டேஷன்ஸை நான் வந்து பண்ணவே இல்லை, என்னமோ பண்ண என்னமோ செஞ்சேன், அதனால் இவ்வளோ பெரிய லாஸு. இது வந்து ஒரு ஜோசியம் பார்க்குறதாலேயோ இல்லை அவர் வைக்க, இல்லை இல்லை உனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் கூப்பிட தான் போகிறேன், நீ எங்கேயும் போகாமல் ஒழுங்கு மரியாதை இங்கே நிறலன்னு சொல்லி அம்மா வந்து ரொம்ப மிரட்டிட்டாங்க. சரி மிரட்டின உடனே நமக்கு ஒரு பயம் வருமா வராதா, சரி ஓகே உட்காந்து கேட்போம் அப்படின்னு அவர் வந்தார். வந்து
பார்த்தாரு. உடனே வந்து சொன்னார், ஒரே வார்த்தை தான், இந்த சொல்லக்கூடிய எல்லாம் எல்லாம் ஒரே வார்த்தை தான். அதாவது நமக்கு எப்படின்னா, நம்மளுடைய தாத்தாவுக்கு ஒரு சாபமா, ஏதாவது வந்து ஒரு கர்ப்பிணியை வந்து நம்ம வந்து ரொம்ப மோசம் பண்ணி அவங்கள வந்து சாகடிச்சிட்டோமா, அந்த சாபம்தான் ஒவ்வொரு தலைமுறை தலைமுறையாக வருது. அது வந்து உங்கள் பையனுக்கு பிடிச்சிருக்குது, அதனால தான் இப்படி இருக்குது. வீட்டுக்கு ஒருத்தன் என்ன மாதிரி ஒருத்தன் இருப்பான் கண்டிப்பாக, அதாவது லாஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி ஒரு பிடி லாபப்பட்டுக்கு ஒருத்தன் இருப்பான். எல்லா வீட்லையும் என்ன மாதிரி ஒருத்தன் இருப்பான், நிச்சயமாக இருப்பான், நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஒரு பொதுவான விஷயங்களை தான் அவங்க திருப்பி திருப்பி சொல்லும்போது அது நம்ம மனசுக்குள்ளே வந்து நிற்குது, மனசுக்குள்ளே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அது மூலமாக தீர்வு காண விரும்புகிறோம், தப்பான மனுஷங்க கிட்டே போகிறோம், அவன் வந்து வைக்கிறான் காசை, அடிக்கி அடிக்கி வைக்கிறான், இதை கூட அதை கூட அப்படின்னு. சரி, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர் வந்தார், 100 ரூபா வந்து வாங்கினார், வாங்கிட்டு பெரிய பிரச்சனை இருக்குதுன்ட்டார். அந்த ஜோதி கட்டடம் கட்டம்லாம் பார்த்து, இந்த கட்டம் அந்த கட்டம் இங்கே அங்கே, 7.5 நாட்டு சனி, 7.5 நாடு சனியே கிடையாது. அப்போது 7.5 நாள் தான் அவர்கிட்ட கேட்டேன், என்னன்னா 7.5 நாட்டு சனி தான் எனக்கு இல்லையா, அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை வரப்படும். இல்லை தம்பி, அப்போ திருக்க சுக்கர திசையில் பார்த்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைமில், தம்பி உனக்கு சுக்கர திசை தான், சுக்கர திசையிலையும் உங்களுக்கு அந்த சனியோட பார்வை இருக்குதுனாங்க. ஓகே, நல்லா குள்ளா போடுற சாமி, நீ போடு, நீ எவ்வளோ வேணாலும் குள்ளா போடு. எப்படி நம்ம மம்மியுடைய ஏதாவது வந்து சேர்த்து வச்ச, அப்பாவுக்கு தெரியாமல் சேர்த்து வச்ச காசெல்லாம் நீ கரைக்க வந்திருக்கிற தெய்வம் மாதிரி தெரியுது நினச்சிக்கிட்டேன். சரி ஓகே, நம்ம அம்மா தான் எதையுமே பேசக்கூடாதுன்னு வேறு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அவங்க சந்தோஷத்துக்கு நம்ம வாயை மூடிட்டுருப்போம், ஏன்னா விவாதம் நமக்கு என்றைக்குமே பிடிக்காது. அது அம்மாக்கிட்ட அப்பாக்கிட்ட பேசும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம் நம்ம, என்னடா நம்ம நம்மக்கிட்ட நம்ம பெற்றவங்க முன்னாடியே எப்படி நம்ம பேசுகிறோமே, அவங்க மனசு எவ்வளோ ஃபீல் பண்ணிருக்கேன்னா சில இடத்துல விட்டுருவேன் நான். அப்போ வந்து வந்துட்டு மறுபடியும் வந்து 20,000 ரூபா ஆகும் தம்பி, ஒரு அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமிக்கு அதை நாள் வந்து ஃபிக்ஸ் பண்ணார் அந்த ஃப்ராடு ஜோசியர். ஃப்ராடு ஜோசியம் தான் வருது பாருங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து ஏமாந்துருக்காங்கங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். அதுக்காக எல்லாருமே நான் வந்து குறை சொல்லலை, தயவுசெய்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம். என் கண்ணுக்கு நான் பார்த்தது எல்லாமே ஃப்ராடு ஜோசியர் தான், அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அப்போ வந்து திடீர்னு வந்து ஏதோ நான் சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, நான் வந்து 3:30 மணிக்கு நேராக சுடுகாடுக்கு போயிடுவேன். எது ஒரு 8ஆம் தேதிக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 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 இது வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஒரு பூஜை பண்ணணும்னு, என்னை வச்சு பண்ணணும்னு. 7 மணிக்கு நான் கரெக்டாக ஷார்ப்பாக வந்துடுவேன் தம்பி, நீங்கள் தயாராக இருங்க அப்படின்னு அம்மாகிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க, என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து இதை பற்றி டீட்டெயில்ஸாக வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, தம்பி நான் 3:30 மணிக்கு நான் சுடுகாட்டுக்கு போயிட்டு அங்கே ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட பூஜை பண்ணி அதுக்கப்புறமா நான் வாங்கிட்டு வருவேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, அம்மா என்ன சொல்கிறாங்க, 3:30 மணிக்கு அந்த அம்மா 2 மணிக்கே எழுந்திரிச்சிட்டாங்க, தூங்கவே இல்லை நைட்டு, ஏன்னா தான் பையனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லி அம்மாக்கள் அப்படியே ஆசை நிச்சயமாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி. அப்போ வந்து விச்சுக்கிட்ட கேட்குறாங்க, டே கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசுகிறா அவர்கிட்ட, 3:30 மணிக்கு வந்து அவர் சுடுகாடுக்கு போகணுமா அப்படின்னு. சரி வா, நான் பேசிக்கிறாவா அப்படின்னு இவனும் சொல்லியிருக்கான். இவன் வந்து 3:30 மணிக்கு அலாரம் வச்சுட்டு கூப்பிட்டுருக்கான், ஃபோன் வந்து எடுக்கலை. 4:30 மணிக்கு கூப்பிட்ருக்கான், எடுக்கலை. 5:30 மணிக்கு கூப்பிட்ருக்கான், எடுக்கலை. 7:30 மணிக்கு கூப்பிட்ருக்கான், எடுக்கலை. 7-8 மணிக்கு வந்து மறுபடியும் கால் பண்ணியிருக்கான், என்னடா 8 மணிக்கு பூஜை பண்ணணும் இன்னும் வரலையான்னு சொல்லி கால் பண்ணும்போது அவருடைய ஸ்லாங் எப்படி இருந்ததுன்னா, அண்ணன் செம்மையான தூக்கம், அதுக்கு முன்னாடி காசு ஒரு 5,000 ரூபா வாங்கிட்டார், மொத்தம் 10,000 ரூபா, 5,000 ரூபா முதல் காசு, அடுத்த தவணை 2,500, அதுக்கு அடுத்த தவணை 2,500. இல்லை தம்பி, சுடுகாட்டில் தான்ப்பா இருந்த, அதாவது எந்திரிச்ச உடனே ஒருத்தர் பேசக்கூடிய டோன், இப்போ என்னோடய வாய்ஸு எந்திரிச்ச உடனே கால் பண்ணும்போது நம்ம அன்பே சாயில் இருக்கிற சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. ஆனால் என்னென்னா வாய்ஸ் வந்து ஒரு மாதிரியாக இருக்குது, என்னென்ன ஆச்சுன்னு, ஐயோ இல்லைம்மா இப்போ தான்மா தூக்கத்தில் எழுந்திரிச்சு தண்ணியை குடித்து உடனே ஆடியை கொடுக்குறாரு. ஸோ எல்லாருக்குமே தூக்கத்தில் எழுந்திரிச்சோடனே வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும், அது நமக்கு ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட முடியும். அவர் அண்ணன் அப்போ தான் 7:30 எழுந்திரிச்சு கால் பண்ணி நம்ம வந்து அட்டன் பண்ணுறாரு, கேட்டால் நான் சுடுகாட்டில் இருந்தேன், அதனால தான் வந்து கொஞ்சம் பூஜையெல்லாம் இருந்தது, அது சுடுகாட்டை முடிச்சுட்டு நேராக ஈஸ்வரன் கோயிலுக்கு போவேன், அங்கே போயிட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அத்தனை கோயிலுக்கு போயிட்டு நான் வந்திருக்கேன், நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படி இப்படி சொல்லாரு. 8:00 ஆச்சு 9:00 ஆச்சு கடைசியில் மதியம் 10:30 மணிக்கோ 11:30 மணிக்கோ வந்து பூஜையை போட்டு வீடெல்லாம் புகையாக்குனார். சரி சாமி, என்ன குடிக்கிறீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னாரு. உடனே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் நான் வாங்கி இனி ஓஹோ அப்படின்னாரு.
ஆனால் அது செஞ்சதுக்கு அப்புறம் நான் ஓகோவில் எந்த அளவுக்கு பாதாளத்தில் போய் விடணுமோ அந்தளவுக்கு பாதாளத்தில் போய் விடுந்தேன். கூப்பிட்றதுக்கும் ஆள் யாருக்கும் காது கேட்கல, யாரும் உதவி பண்ணுறதுக்கும் வரலை. பட்டு மோசம், பட்டு மோசம், மோசத்துலேயும் மோசம். அப்போ தான் சூசைட் பண்ணலாம் அப்படின்னு தோணி நான் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் நடந்தது, புரிஞ்சுக்கோங்க. இப்போது அந்த ஜாதகம், நோட்டு, மூட நம்பிக்கை எல்லாமே பண்ணி என்ன பண்ணியிருக்கணும், அட்லீஸ்ட் அதே இடத்துல இருந்திருக்கேனா? இல்லை, கீழே இறங்கிட்டேன், ஒரு அபாயகரமான இடத்துக்கு போயிட்டேன், யாரும் காப்பாற்ற முடியல. எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இது வந்து ரொம்ப நோய் பிடிச்ச கோழி, இது கண்டிப்பாக வந்து பிழைக்கிறது கஷ்டம். அதனால் யாரும் நம்மளுடைய புலம்பல்களை கேட்கறதுக்கு கூட ஆட்கள் யாரும் கிடையாது. ஒரு செத்துப்போன ஒரு நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது என்னுடைய நிலைமை அந்த டைமில். இத்தனை விஷயங்கள் அப்போ நடந்தது. அத்தனையும் தூக்கி எறிஞ்சு சாயப்பா வந்து மூட நம்பிக்கை உனக்கு இருக்கவே கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு இன்றைக்கி கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. சிக்கன் சாப்பிட்டாலும் மட்டன் சாப்பிட்டாலும் அவருக்கு படைச்சிட்டு தான் சாப்பிட்றோம். இப்போ அதிகமாக சிக்கன் எடுக்கிறது கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன், சிக்கன் சாப்பிட்டு சாப்பிட்லாமா, சாமி கும்பிடலாமா, மட்டன் சாப்பிட்டு சாமி கும்பிடலாமா? எல்லாத்துக்கும் பதில் நான் சொல்கிறேன், மனசு சுத்தமாக இருந்தால் எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் சாமியை கும்பிடலாம். வெறும் உடல் சுத்தம் மட்டும் பத்தாது, மன சுத்தம் இருந்தால் தான் தெய்வத்துக்கிட்ட நெருங்கவே முடியும். நீங்கள் சும்மா ஜவ்வாதையும் பன்னீரையும் அள்ளி பூசிக்கிட்டு விபூதியில் நிறைய வாசனை திரவியத்தை போட்டு நல்லா பளிச்சுன்னு சிரித்தா மட்டும் பத்தாது, உள்ளே என்ன இருக்குதோ அதுதான் வெளியில். உள்ளே எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்க்கையை கடவுள் கொடுக்குறாங்களே தவிர, வெளியில் இருக்கிற அட்மாஸ்ஃபியரை வச்செல்லாம் மனுஷங்களை வேணால் ஏமாற்றலாம், கடவுளை ஏமாற்றவே முடியாது. கடவுள் பேரில் மனுஷங்களை ஏமாத்துறவங்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் எப்படி கழித்தின்றோமோ அதே மாதிரி தான் எல்லா பிறவிலையும் அந்த பாவங்கள் சேர்ந்துடும். அதனால தான் நம்ம ஸ்பிரிச்சுவலையும் பிஸ்னஸையும் கலக்கிறதே கிடையாது. ஏன்னா ஸ்பிரிச்சுவலை பேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப தப்பு. ஏன்னா நம்ம நேர்மையாக தான் பண்ணுறோம், பட் அதில் கூட ஒரு மிக்சிங் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் பண்ணோம். இதுவரைக்கும் சொல்கிற அன்பே சாயில் நம்ம ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அதை பேஸ் பண்ணி நம்ம பிஸ்னஸ் பண்ணோம். ஒருத்தவங்க இதே ஊர், இன்னொருத்தவங்க விழுப்புரம். அவங்கக்கிட்டே நம்ம தெளிவாக சொன்னோம், முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணோம், இல்லை நீங்கள் தான் பண்ணித்தரணும் அப்படின்னு சொன்னதால் நம்ம வந்து செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் வந்து பண்ணி கொடுத்தோம். அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன், ஏன்னா அதை மறுக்க முடியல. அப்போ என்னென்னா, நம்ம நேர்மையாக தானே பண்ணுறோம், ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறவங்க மத்தியில் ஒரே விஷயந்தான், அதாவது இந்த விஷயத்தை நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கே தெரியாத மாதிரி சில போக்குகள் மாறிடும், நம்ம அந்த மாய வலையில் போய் மாட்டிடக்கூடாது. நம்ம உண்மையாக தான் பண்ணுறோம், அதனால் என்ன இருக்குது, வேறு யாரோ படுத்து நம்ம பண்ணிட்டு போயிடலாமே. கண்டிப்பாக நினைக்கலாம், நம்ம நல்லா தான் பண்ணுறோம், ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருப்போமா? நாளைக்கு வியாபாரத்தில் நம்ம என்ன நினைப்போம், கஸ்டமர்கிட்ட வந்து கண்ணாப்பின்னு பேச ஆரம்பிச்சிட்டா? இப்போ அது மாதிரி பேசுகிறது இல்லை. இருந்தாலும் வேண்டாம், இது கரெக்டாக போகுதா? சரியாக போகுது, சரியான திசையில் தான் போயிட்டுருக்குது. அதனால் இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல், இந்த இடத்துல சாயப்பா அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு இந்த சாயனாவை நம்பிக்கையோடு நீங்கள் இது பண்ணுறீங்க, ஆனால் அதுவே வந்து பணம் கைமாறக்கூடிய விஷயமாக இருந்துடுச்சு அப்படின்னா, அதில் நான் ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணால் கூட அது எனக்கு பெரிய பாவமாக வந்து சேர்ந்துரும்னு சொல்லி அந்த பாவத்தை மறுபடியும் சேர்க்கக்கூடாது, தெரிஞ்சோ தெரியாமலோ சேர்த்துடக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக அக்கறையோடு இருக்கேன். புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால தான் நம்மளோட ஆஃபீஸ் பேரையும் சொல்லலை, நம்ம எந்த ஊருன்றதையும் நம்ம தெளிவாக சொல்லலை. ஏன்னா நம்மளுடைய கஸ்டமர்ஸே நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து இப்போ லேப்டாப் டெலிவரி கொடுக்கும்போது வரும்போதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அப்போ நம்ம வந்து அந்த டேட்டாஸ்லாம் பேக்கப்லாம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அன்பேசாயோட நோட்டிஃபிகேஷன் போய் நிற்குது. அப்போ நம்ம வந்து எங்கே நாங்கள் தாங்க பண்ணுறோம் அப்படின்னா அது கூடுதல் பிஸ்னஸ் கொண்டு வந்துடும்ன்றதுக்காக தான், பிஸ்னஸ் வேறு ஸ்பிரிச்சுவல் வேறு அப்படின்ற. நீங்களும் அப்படி செஞ்சு பாருங்கள். நான் என்ன எதுக்கு இவ்வளோ தூரம் நான் பேசுகிறேன், என்னை பற்றி இருக்கக்கூடிய கெட்டுப்போன விஷயத்தையும் சொல்கிறேன், எனக்கு நடந்த நல்ல விஷயத்தையும் நான் ஏன் சொல்கிறேன்னா அது உங்கள் மனசில் ஆழமாக பதியணும்,
அந்த அனுபவத்தின் படி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றது தான். ஏன்னா எல்லா விஷயத்துலேயும் நான் அனுபவிச்சு அது மூலமாக ஒரு அறிவை வச்சு நான் வாழுவேன் வளருவேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது நிச்சயமாக பாசிபிளே இருக்காது. ஏன்னா இந்த ஜென்மத்துக்கு உண்டானதை நம்ம சீக்கிரமாக செய்யணும், அதுக்கு நேரமே இல்லை. எத்தனை விஷயங்கள் உங்கள் ஆன்மாக்கிட்ட அந்த பதிவுகள் இருக்குதோ அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு உற்சாகமான ஒரு இடத்துக்கு போக வைக்கும், கெட்டுப்போன வழியில் போக வைக்காதுன்றதுக்காக தான் என்னுடைய எல்லா விஷயத்தையும் சொல்லி அது மூலமாக நான் பட்ட கஷ்டம், அது மூலமாக நான் பட்ட அவமானம், சாயப்பா வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி மாறுச்சு அப்படின்றத ஏ டு ஜட் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். சாயிரா.